நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். இந்த குதூகலம் நிறைந்த இந்த நாட்களிலே உங்களுக்கு என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். என் அனுதின பலன் ஊழியர்கள் சார்பாக, ஜோயி வேதாகம கல்லூரி சார்பாக, டாக்டர் ஜான் ஜோசப் மெமோரியல் பிரேயர் டவர் சார்பாக, வார்த்தை கூட சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய அபிஷேகம் நிரம்பி காணப்படுகிற மனமகிழ்ச்சியான இந்த கிறிஸ்மஸ் காலங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்தருவாராக என்று வாழ்த்துகிறேன். லார்ட் பெஸ்டோ அப்பான் யூ தி பெஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் திஸ் கிறிஸ்மஸ் சீசன். தட் இஸ் மை ப்ரேயர் அண்ட் ஆவர் ப்ரேயர். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள பிதாவே, இந்த சமாதான வேலை நிகழ்ச்சிக்குள்ளாய் எங்களை இணைத்திருக்கீங்கப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்புள்ள குடும்பங்கள், என் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாண்டவரே. எல்லா மரண கட்டுகள், மரண இருள், பாவ இருள், பாவ காரியங்கள், ஆண்டவரே விதுவிதுப்பான வாழ்க்கை, மரண இருள் கர்த்தர் அகற்றி போடுவீராக என்று சொல்லிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராங்க. சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், நற்கிரியை, கிருபை, பலன் எல்லாம் கொடுத்து ஆசீர்வதிப்பீராங்க. எல்லாம் மரண கட்டு முறிந்து போ, பலவீனமான ஆவியை வெளியே போ, சைத்தான் கூட்டமே உடைந்து போ, சிதறுண்டு போ இயேசுமே நாமத்தினாலே. என் பிள்ளைகளை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படலை. கர்த்தரை கடிந்து கொள்வாராங்க. அன்பான குடும்பங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எல்லாம் மரண இருள், பாவ இருள் அகன்று போவதாக. ஸ்டெல்லா, அநேக நாட்களாக உன் வீடு இருள் நிறைந்ததாய் காணப்படுகிறது. அதை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய். அநேக வேண்டாத டிஸ்டர்பன்சஸ் உன் வீடு முழுவதுமாய் காணப்படுகிறது. கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கெடுத்து நிரந்தரமான நல்ல வீட்டை கர்த்தர் உனக்கு தருகிறார். பயப்படாதே. உன் குடும்பத்தில் அநேக வியாதிகள், அநேக மரணங்கள், கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். உன் மீது கர்த்தருடைய கண்கள் பதிந்து போய்விட்டது. பார்வதி, உன் கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்படி இல்லாமல் இருக்கிற மலடி என்று அநேகர் உன்னை குறை சொல்கிறார்களோ, அடுத்த வருஷம் இந்த நேரத்துக்கு நீ பிள்ளையை சுமப்பாய். அவர் கரம் நோடு கொண்டு இருக்கிறது. சேகர், உன் வாழ்க்கையில் இருள், மரண பீதி, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நல்ல வாழ்க்கை துணையை உனக்கு இல்லை. சீக்கிரத்தில் உன் திருமணம் நடக்கும். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எங்களோட பேசுங்க. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா சத்துன்னு கோட்டை உடைந்து போ. கிறிஸ்மஸ் நாட்களுக்கான எல்லா தேவைகளை கத்த சந்திக்கும்படியாக செபிக்கிறேன். சொந்த இடங்களை கொடுங்க, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசாயா 9:6, ஐசாயா 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமுள்ள தேவன், சமாதான பிரபு எனப்படும். எவ்வளவு பேர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இந்த செய்திக்கான தலைப்பை எப்படியா கொடுக்க விரும்புகிறேன், உனக்காக எனக்காக தேவகுமாரன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். உன்னையும் என்னை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். ஆண்டவரும் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த உலகத்தில் தேவகுமாரன் பிறந்த நோக்கம் உனக்காக எனக்காக, அவர் கொடுக்கப்பட்ட நோக்கம் உனக்காக எனக்காக. நமக்கென்று ஒரு பாலகன் பிறந்தார். உனக்காக தான் பிறந்தார், எனக்காக தான் பிறந்தார். ஏன் பிறந்தார்? என்னை வாழ வைக்கும்படியாக, எனக்குள்ளாக இருக்கிற பாவக்கட்டுகள் முடிக்கும்படியாக, இம்மானுவேலாக பிறந்தார். இயேசு என்னோடு கூட எப்பொழுது இருக்கும்படியாக பிறந்தார். என்னுடைய மரணக்கட்டை முடிக்கத்தக்கதாக இயேசு உலகத்தில் பிறந்தார். என்னை வாழ வைக்க இயேசு பிறந்தார், எனக்காக கொடுக்கப்பட்டார்.
ஏன் தெரியுமா? என் பாவக்கட்டுகள் முடிக்கப்பட வேண்டும், என்னுடைய அந்தகார கிரியைகள் சாபங்கள் முடிக்கப்பட வேண்டும் என்று எனக்காக சிலுவையில் கொடுக்கப்பட்டார், சிலுவையில் தொங்கினார், ரத்தத்தை சிந்தினார். அவர் நாமும் அதிசயம், அற்புதமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, சமாதான பிரபு. பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். ஏன் பயப்பட வேண்டும்? உங்களுக்காக எனக்காக இயேசு பிறந்திருக்கிறார், உங்களுக்காக எனக்காக அவர் கொடுக்கப்பட்டார். சாக்ரிஃபைஸ்ட், த சூப்ரீம் சாக்ரிஃபைஸ் ஆன் த கிராஸ், ஹி டைட் ஃபார் யூ அண்ட் ஃபார் மீ ஆன் த கிராஸ். இன்று அதே வெளிச்சம் உன்மீது வீசுகிறது. சகோதரி கிரிஜா, இருள் நிறைந்த வாழ்க்கையில் கர்த்தர் வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். உன் இருள் அகன்று போகிறது. பிரிந்து போயிருக்கிற உன் குடும்பம் கர்த்தர் இணைக்கிறார். செந்தில், செந்தில், ஏன் உன் வியாபார தோல்வி அதை கண்டு நீ சோர்ந்து போனாயோ? பயப்படாதே, உனக்கு இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் அப்புறப்படுத்துவார். உன் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், வெளிச்சம் உண்டாகும். அவர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த சமாதான பிரபு உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாராக, பிரிந்த குடும்பங்களை கர்த்தர் இணைப்பாராக, கடன் தொல்லையை அப்புறப்படுத்துவாராக. இந்த வருஷம் முடிவதுக்குள்ளாக கடன் இல்லாமல் புதிய வருஷத்துக்கு செல்வீங்க. எல்லா கடன் தொலை நீங்க போகும், மரண இருள் நீங்க போகும், வெளிச்சம் உண்டாகும். சத்துருன் கோட்டி முறிக்கிறார் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே. இன்று இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான பிள்ளைகளே, எல்லா மரண பீதியை கர்த்தர் உடைக்கிறார். சொந்த இடங்களை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அவர் ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதும் ஆம் என்றும் ஆம் என்றும் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான். த சன் வாஸ் கிவன், த சன் வாஸ் கிவன். நமக்காக தேவகுமாரன் கொடுக்கப்பட்டார். பிரியமானவர்களே, அவர் ஆலோசனை கர்த்தர், ஆலோசனையிலே சிறந்தவர். உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், எது செய்ய வேண்டும், அதன் அதன் காலத்திலே கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் அவர். அப்பேற்பட்ட கடவுள் இருக்கும் பொழுது நீ ஏன் பயந்து போய் காணப்படுகிறாய்? ஏன் துக்கமாக இருக்கிறாய்? எழும்பு வாலிபனே, எழும்பு வாலிப தம்பி, எழும்பு வாலிக தங்கச்சி, எழும்பு. திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் திறந்தது யாராலும் பூட்டப்பட முடியாது. பயப்படாதே, எழும்பி நீ பிரகாசிப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், உன்னை தூணாக நிறுத்துவார், உன் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே தேவ பிரசன்னம் அதிகமாய் உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டிருங்க. அவருடைய அக்னி, இயேசுவின் அக்னி நம்ம ஆழ்ந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு இந்த உலகத்தில் நம்ம சாட்சியதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக. எனக்கு அன்பான பிள்ளைகளே, திமோதி, நீ உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். உன் வாழ்க்கையில் இன்று வெளிச்சம் உண்டானது, இருள் அகன்று போனது. பயப்படாதே குமாரா, கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். பேட்ரிஷியா, ஹூ இஸ் தட் பேட்ரிஷியா? யூ ஹவ் பீன் வரிட் அபவுட் யுவர் சன் ஹூ இஸ் ட்ரிங்கிங். Continuous drinking is, my dear sister, don't get worried. You're an Anglonian sister. The Lord says, I am the one that healeth you. I healed you many times. Now too, your son will be healed. It will become a testimony for me in the church where you are going. Thakappane, andavar namavai aasirvadippirake. Todarndhu nam aasikkum pozhudhu, avan naamum adhisayamanavar. Aalosanai kartha, vallamaiyulla devan. நித்திய பிதா, சமாதான பருப்பு, வல்லமையுள்ள தேவன், வல்லமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். இன்று கூட வல்லமையான காரியத்தை செய்வார். எல்லா மரண கட்டுகள், பிசாசின் கிரிகள், மாந்திரிக கட்டுகள், எல்லாம் சைத்தான் கோத்தை கட்ட உடைந்து போவோம் என்று கட்டளை கொடுக்கிறார். இன்று கர்த்தருடனை தூக்கி எடுக்கிறார். பிரியமானவனே, பிரியமானவனே, கர்த்தருடனை தூக்கி எடுக்கிறார். எல்லா சத்துன் கொண்டு முடிந்து போகிறது. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் உன் தேவையில் அதிகமாக சந்திப்பார். கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய். அவர் கரங்களை உன்னை உயர்த்தும். நீ அநேகருக்கு நீ உதவியாக இருப்பாய், அநேகருக்கு நீ உதவி செய்வாய். அவருடைய கரம் உன்னை பலப்படுத்தி உன்னை சாட்சியாக நிறுத்தும் என்பதை நீ அறிந்து கொள்வாயாக. அன்புள்ள பிள்ளைகளே, அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த சமாதான பிரபு உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறிப்போகும். உங்களை சுற்றிலும் அக்னி முதலாக இருப்பார். நீ செய்ததெல்லாம் வாய்க்கும்,
நீ போகிற இடத்துல எல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாம் இருப்பார். என்ன செய்கிறாயோ கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார். ஒரு சகோதரன், உனக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக நீ ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிற மகனை பயப்படாதே, இந்த வருஷம் உனக்கு கிடைக்கும். மூன்று முறை ட்ரை பண்ணினாய், ஆனால் கிடைக்கல. இந்த முறை உன்னை தேடி வரும், பயப்படாதே. அவர் கரங்களை இறுக பிடித்துக்கொள், உன்னை சாட்சியாக நிறுத்துவேன். அவரே உன் நிஜமான், பயப்படாதே. அன்புள்ள இயேசு சாமி, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. பிள்ளைகளே, நீ எதற்கும் பயப்படாதீங்க. இது உங்களுடைய மாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். ஆலோசனை கர்த்தர், உங்கள் ஆலோசனை அல்ல, உங்கள் நினைவு அல்ல. உங்கள் நினைவு என் நினைவுன்னு சொல்லிட்டாரு. இயேசுவின் நினைவுகளாய் நீங்கள் இருக்க போகிறீங்க. வல்லமையுள்ள தேவன், ஆம் பிரியமானவர்களே, நம் ஆராதிக்கிற தேவன் பரக்கிரமசாலி, சேனைகளின் கர்த்தர் பரக்கிரமசாலி, வல்லமையுள்ள தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை விரோதமாக போராடுகிற அந்தகார கிரிகள், தீய சக்திகளை கர்த்தர் முறித்து போடுகிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வாதமாக இருப்பாய். பயப்படாதே, சோர்ந்து போகாதே. உன் ஓட்டத்தை ஓடிக்கொண்டே கர்த்தருடைய கரமனை தாங்கி நடத்தும். ருபன், உன் வீடு இருந்து போய் காணப்படுகிறது, கட்ட முடியல. மீண்டும் கர்த்தர் உன்னை கட்டி எழுப்புவார். பயப்படாத, உன் வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டு இருக்கிறார். தானாகவே உனக்கு ஆசீர்வாதம் வந்து கொண்டு இருக்கிறது. பயப்படாதே, கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பதாக. ஜெபிக்கலாமா? நேற்று மென்றும் என்று மாறாத ஜீவனில் நடப்பிதாவே, நான் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாண்டவரே. என் பிள்ளைகளே, சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்லுங்கள். தடைகளை சத்துரு கொண்டு வருவான், போராடி ஜெபிங்கள். வெற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் கொடுத்து விட்டேன். ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, மட்டுமா நடத்துனீங்க, தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. சக்கரவர்த்தி, சகோதரி சக்கரவர்த்தி, நீ எழுந்து போனதையெல்லாம் கர்த்தர் மீண்டும் திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டே இருக்கிறார். அநேக தேசங்கள் உன் நடத்தி செல்வார். ஓ தேங்க்யூ சார்லிக், சார்லிக் வித்தியாசமான பேர் உனக்கு. உன்னை மீண்டுமாக உன் சொந்த இடத்துக்கு கர்த்தர் அழைத்து செல்கிறார், தடைகளை முறிக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வாதமாக இருப்பாய். தகப்பனே, என்னை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மையப்படுவீராக. அழுவிரே, நீர் மாத்திரம் மையப்படுவீராக. நீங்கள் மாத்திரம் மையப்படுவீராக. தேங்க்யூ ஜீசஸ், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நலப்பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய அனுகிரகங்கள் உங்களோடு கூட இருக்கும், அவங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கம் நாங்கள் முடிந்தது. கடிதங்கள் எழுத மறவாதீருங்கள். இந்த ப்ரோக்ராமை ஸ்பான்சர் பண்ணினவர்கள் அன்பு பிள்ளைகள், பிரதர் ஜூ கிறிஸ்டபர் அண்ட் ஃபேமிலி. இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவரே, சகோதரன் ஜூ குடும்பத்தை ஆஸ்வதிப்பீராக. இந்த ப்ரோக்ராம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஆசீர்வாதம் தங்கட்டும், எழுப்பி பிரகாசிக்கட்டும். இதே விதமாக இந்த ப்ரோக்ராமை பார்த்து ஸ்பான்சர் பண்ணுகிற முன்னுக்கு வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. வில் மீட் அகெயின். டில் தென், ஹிஸ் பிரசன்ஸ் வில் லீட் யூ, மை சில்ட்ரன். ஆமேன். இன் அனுதின பலன் ஊழியங்கள் நடத்தும் வார்த்தையின் கூடாரம், தேவன் உங்களை சந்திக்கிற இடம், நடைபெறும் இடம், சாராமேனர் என் 4-8-2 மூன்றாவது தளம், பேராசிரியர் சுப்பிரமணியம் தெரு, கீழ்ப்பாக்கம், சென்னை 600-0001. நடைபெறும் நேரம் ஞாயிறுதோறும் தெய்வீக ஆராதனை காலை 8:00 முதல் 10:30 வரை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 24 மணி நேர ஜப உதவிக்கு 2640-22-22 மற்றும் 0444-26-43-33. என் அனுதன பலன் ஊழியத்தின் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஆண்டவரின் வார்த்தைகளை தொழில்நுட்பத்தின் வாயிலாக உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தயாரித்து ஒலிபரப்பு செய்வதற்கு பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவிடப்பட்டு வருகிறது. பல கோடி மக்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கிட உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: டாக்டர் ஜே சாமுவேல் சுதாகர், என் அனுதன பலன் ஊழியங்கள், என் 167 பெராக்கா மெயின் ரோட், நம்மாழ்வர்பேட், சென்னை 6,12,000. மேலும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமாக ஆன்லைன் வாயிலாக உங்கள் நன்கொடைகளை அனுப்ப வசதி செய்யப்பட்டுள்ளது. எங்கள் இணையதளத்தின் முகவரி www.mydailystrength.in. எங்களுடைய இமெயில் முகவரி mydailystrengthministries@gmail.com.
மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-2640-222. உங்கள் நன்கொடையினால் என் அனுதன பலன் ஊழியத்தினுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நீங்கள் தாங்குவதன் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி.